السلام عليكم ورحمة الله وبركاته. ولبت أرولا لنا نهرة أنبودي نماكي الله من ترقى رالتون بحضرين كتكولو كدأي پڑيپو دنمر تهوين آيرت يتت تلائپو إرائتو درخي تودر يلوبت ترند أنبونا ورخلة كنية ترقوري ورخلة إرائتو درخلية ورسيلة إبقلدنا يونس عليه السلام ورخلودية ورلاتي پاركر كنرو யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற இறை தூதர்களை விட சற்று வித்தியாசமானவர்கள். அவர்கள் கோபமாக அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்காமல் அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை காத்திருக்காமல் அவர்கள் சென்றார்கள். அதன் காரணமாக பல இன்னல்களை அவர்கள் சந்தித்து இறுதியில் அல்லாஹுவிடம் பிரார்த்தித்து ஈடேற்றம் பெற்றார்கள். அதிலே நமக்கும் படிப்பினை இருக்கிறது. அவர்கள் செய்த பிரார்த்தனையை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்யும்போது எவ்வளவு இக்கட்டான எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களை இறைவன் பாதுகாப்பேன், ஈடேற்றம் செய்வேன் என்று கூறுகின்றேன். இன்ன யூனுஸ் லமினல் முர்சலீன் இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். நிச்சயமாக யூனுஸும் நம் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் உள்ளவராவார். நிரப்பப்பட்ட கப்பலின் பக்கம் அவர் வெருண்டோடிய சமயத்தில் அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அதில் அவர் ஏறிக்கொண்டார். அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு போட்டனர். அதில் அவர் பெயர் வரவே கடலில் எறியப்பட வேண்டிய தோல்வியற்றோரில் அவர் ஆகிவிட்டார். எனவே அவரை இவர்கள் கடலில் வீசி எறியவே அவர் நிந்தனைக்கு ஆளானவராக இருக்க ஒரு மீன் அவரை விழுங்கிற்று. நிச்சயமாக அவர் மீன் வயிற்றுள் நம்மை துதி செய்து கொண்டிருப்பவர்களில் இல்லாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரை, மறுமைக்காக மக்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தினருக்காக பல கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொண்டு ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைத்தார்கள். ஒருவர் கூட வரவில்லை. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள், மறுமையில் இறை தூதர்கள் தங்களுடைய உம்மத்துக்களோடு, சமுதாயத்தாரோடு, இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களோடு இறை தூதர்கள் வரும்போது ஒருவர் பத்து பேரோடு வருவார், ஒருவர் அதைவிட குறைவான பேரோடு வருவார், ஒருவர் தனியாகவே வருவார். அப்படியானால் அவரை யாரும் பின்பற்றவில்லை. அதுபோலதான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள ஒருவரும் தயாரில்லை. தயாரில்லை என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லுன்னா துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அச்சமுதாயத்தை விட்டு கோபமாக அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பாராமல் அல்லாஹுடைய ஆணை வரும் வரை அவர்கள் காத்திருக்காமல் சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் மீன் வயிற்றுநுள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் அந்த மீன் வயிற்றுநிலை இருந்து ஆழ்கடலின் இருளிலே, மீனின் வயிற்று இருளிலே இவ்வாறு அவர் இருள்களுக்கு மேல் இருள்களிலே இருந்து அல்லாஹுவை பிரார்த்தித்தார்கள். அப்படி பிரார்த்தித்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அவர்களை மன்னித்தான், அவர்களுக்கு திரும்பவும் அந்த நபித்துவ அந்தஸ்தை வழங்கினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவ்வாறு பிரார்த்தித்திருக்காவிட்டால் கோபத்தோடு சென்ற அவர்கள், கப்பலில் ஏறிய அவர்கள், கடலில் வீசப்பட்டவர்கள், மீன் விழுங்கிய அவர்கள், அவர்கள் அந்த கோபத்தோடு இருந்திருந்தால் யுகமுடியும் நாள் வரையிலும், மக்கள் தீர்ப்புக்காக எழுப்பப்படும் அந்நாள் வரையிலும் மீன் வயிற்றிலே இருந்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றார். அவர் துதி செய்ததின் காரணமாக மறுமைக்காக படைப்பினங்களாகி அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் வயிற்றிலே இருந்திருப்பார். அவர் நம்மை பிரார்த்தித்ததன் காரணமாக அவர் நோயுற்றவராக இருந்த நிலையில் விட்ட வெளியில் மீன் வயிற்றிலிருந்து நாம் அவரை எரிந்தோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலே நமக்கும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. கோபத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில சமயங்களிலே நடந்து விடுவோம். கோபம் தணிந்த பிறகு அதற்காக வருத்தப்படுவோம்.
அந்த மாதிரியான நேரங்களிலே ஷைத்தானுடைய தீண்டுதலால் நாம் கோபத்திற்குள்ளானால் உடனே அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திற்கு இறை தூதராக மீண்டும் அனுப்பப்படுகிறார்கள். அனைவரும் ஈமான் கொண்ட நிலையிலேயே இவர்கள் இறை தூதராக அங்கு செல்கிறார்கள். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.